ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் கீதார்த்த சங்கிரகத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் அறிவினால் குறைவில்ல அகல்ஞால தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தியான கண்ணன் அந்த கண்ணனுடைய திருவாக்கு கீதை தட்டின் மீது யுத்தரங்கத்திலே அர்ஜுனனுக்கு அந்த எம்பெருமான் இந்த கீதையை உபதேசி தருளினான் கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தங்களை அற்புதமாக சுருக்கமாக அளவந்தார் கீதார்த்த சங்கிரகம் என்று காட்டுகிறார் அதிலே எட்டாவது ஸ்லோகத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் இந்த எட்டாவது ஸ்லோகத்திலே முதல்ல பிரசங்காத்து ஸ்வபாவோக்திஹி என்று தொடங்குகிறார் இப்போ ஸ்வபாவம் தன்னுடைய ஸ்வபாவம் அவதார ரகசியம் என்கிற விஷயம் அத்த அனுபவித்தோம் சென்ற பதிவிலே இப்பொழுது மீதமுள்ள அர்த்தங்களை அனுபவிப்போம் இந்த ஸ்லோகத்தை முதல்ல பார்க்கணும் பிரசங்காத்து ஸ்வபாவோக்தி கர்மனோ அகர்மத வேதாகா ஜியானஸ்ய மகாத்மியம் சதுர்த்தியாத்யாய உச்சதே என்பது ஸ்லோகம் இப்போ இந்த உச்சதே அப்படின்ற வார்த்தை எங்கெங்க சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்க்கணும் இது எப்படி அண்மயம் பண்ணிக்கணும்னா

கர்மனோ அகர்ம தசிய சா இப்ப கர்மத்திலே அகர்மம் என்ன ஞானம் ஞானமடங்கின கர்மயோகம் கர்மயோகம் கேவல கர்மயோகம் இல்லை ஞானபாகத்துடன் கூடின கர்மயோகம் கர்மயோகத்தை வெறுமன பண்றது இல்லை ஞானத்துடன் கூடின கர்மயோகம்னு காட்டப்படுறது அந்த அகர்மம்ன்ற வார்த்தை எதை குடிக்கிறது அப்படின்னா கர்மத்தை குறிக்கல ஞானபாகத்தை குறிக்கிறது போ அகர்மம் கர்மத்துக்குள்ள அகர்மமா இந்த அக்கிரமம் இல்ல அகர்மம் கர்மத்துக்குள்ள அகர்மம் அப்படின்னு என்ன அர்த்தம் கர்மம் செய்கை செய்கைக்குள்ளே செய்யாமல் இருத்தல் செய்கைக்குள்ளே செய்கையின்மை அப்படின்னு அர்த்தம் இது ரெண்டுமே எக்கூடிய விஷயங்கள் ஆயிற்று செய்கை ஒன்னு செய்யனா இல்லைனா செய்யாமல் இருக்கணும் செய்யாமல் இருத்தல் அப்படின்னா அந்த இடத்துல காட்டுகிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் இந்த இடத்துல அகர்மம் சொன்னால் பொருள் கண்ணன் எந்த இடத்துல அகர்மம் அப்படின்னு சொல்றானோ அது ஞானபாகத்தை குறிக்கும் செய்கைக்குள்ளே செய்யாமல் இருத்தல் கர்மத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற கூடின கர்மயோகம் இப்ப ஞானத்துடன் கூடின கர்மயோகமாக இருந்தால் அதுவும் ஞான யோகமாகவே பார்க்கப்படுகிறது சொல்லப்படுகிறது இது அடுத்த அர்த்தம் இப்போ முதல் அர்த்தம் என்ன முதலர்த்தம் ஸ்வபாவோக்தி உச்சதே அவதார ரகசியம் அதற்கு அடுத்தது ஞானத்துடன் கூடின கர்மயோகம் ஞானயோகமாகவே பார்க்கப்படும் அதற்கு பிற்பாடு பேதம் சொல்லப்படுகிறது பேதாக அங்கே பேதங்கள் சொல்லப்படுகிறது என்ன பேதம் அப்படின்னு சொன்னால் அசிய பேதாகா உச்சதே கர்மயோகத்திலே இருக்கக்கூடிய பிரிவுகள் சொல்லப்படுகின்றன மகாத்மியம் அப்ப கர்மயோகத்தில் கர்மயோகத்தில் இருக்கிற வேறுபாடுகள் என்னன்றத மூணாவது அடுத்தது அர்த்தம் நாலாவது அர்த்தம் என்ன அப்படின்னால் அற்புதமான விஷயம் ஞானத்தினுடைய மேன்மை எதுல இருக்க ஞானத்தினுடைய மேன்மை கர்மயோகத்துக்குள்ள ஒரு ஞான யோகம் இருக்கு ஞானபாகம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையோ அந்த பாகத்தினுடைய மேன்மை இது காட்டப்படுகிறது நாலு அற்புதமான விஷயங்கள் இந்த அத்தியாயத்திலே காட்டப்படுகிறது என்று அருடுகிறார் ஆள வந்தார் முதல் மூணு ஸ்லோகங்கள் எதை காட்டுகிறது அப்படின்னால் கர்மயோகமானது சுத்த பரம்பரா பிராப்தமாக இருக்கக்கூடிய ஒன் ஒன்று ஏவம் பரம்பரா பிராப்தமிமம் அப்படின்னு கண்ணுன் காட்டுகிறார் இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகமவ்யம் விவஸ்வான பிராக இப்படி ஏவம் பரம்பரா பிராப்தமிமம் ராஜரசையோ விதுகு பரம்பரா பிராப்தமாக வந்த ஒன்று அப்படின்றத முதல் மூணு ஸ்லோகங்கள்ல கர்மயோகம்ன்றது திடீர்னு இன்னைக்கு தான் சொன்னதல்ல பல நெடுங்காலமாக ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் என்கிறார் போலே இதுவும் பரம்பரா பிராப்தமாக வந்தது அப்படின்னு காட்டினார் நாலாவது ஸ்லோகம் அர்ஜுனனுடைய கல்வி சந்தேகம் தம் ஆதவ புரோக்தவான் அவரம் அபரம் பவத்தோ ஜன்ம பரம் ஜன்ம இவஸ்வத கதமே தத் திஜானிய விதானியாம் இது அவன் கக்குறான் நீ எப்படி சொல்லியிருக்க முடியும்னு கக்குறான் அதுக்குதான் கண்ணனம் பெருமான் அஞ்சுலேருந்து பதினோராவது ஸ்லோகம் வரைக்கும் பகுனிமே வதீதானின்னு தொடங்கி அதுக்கு பதில் அவதார ரகசியத்தை வெளியிட்டருகிறான் இப்போ அதை முதல்ல சொன்ன அருபாவோக்திஹின்னு சொன்னது அது பதினோராவது ஸ்லோகம் வரைக்கும் ஆயிடுது பன்னெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து இருபத்தி நாலாவது ஸ்லோகம் வரைக்கும் கர்மயோகம் ஞானாகாரமாக இருக்கிறது அப்படின்றத நிரூபிக்கிறான் ஒருத்தன் ஒருத்தன் ஞானத்தினுடைய எண்ணமே இல்லாமல் ஆத்மா அவனுடைய தன்மையை உணராமல் கர்மத்திலே ஈடுபடுகிறேன் என்று சொல்லுகிறான் அவன் அழிகிறான் ஒருத்தன் நான் கர்மமே வாண்டாம் ஞானத்துல மட்டுமே இருப்பேன்னு சொல்றான் அவனும் அழகிறான் ஏன்னால் அவனால புலனடக்கம்ன்றது காட்டான் இந்த புலன்கள் மேய்ந்து கொண்டிருக்கும் அப்போ அதை சேனலைஸ் பண்ணணும்னா என்ன வேணும் அதுக்கு கர்மம் வேணும் ஆனா அதை சேனலைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஞானத்துல எந்த விதமான ஊற்றமும் இல்லாமல் இந்த கர்மத்தையே ரொட்டீனா செஞ்சுட்டு இருந்தானே ஆனால் அந்த கர்மத்தினாலையும் பிரயோஜனம் இல்லை அப்ப என்னன்னா கர்மயோகத்துக்குள்ள ஜானம் ஞான யோகத்துக்குள்ள கர்மம் இப்படிதான் தி டூ ஷுட் பி அவ்வளவுதான் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப ஜான கர்மபாகம் அப்படின்னு காட்டுகிறார் இப்போ கர்மயோகம் ஞானாகாரமாய் இருக்கிறது அப்படின்றத நிரூபிக்கிறான் ஞானத்துக்கு இருப்பிடமாக இருக்கிறது கர்மயோகம் அப்படின்றத பனிரெண்டாவதுல இருந்து இருபத்தி நாலாவது ஸ்லோகம் வரைக்கும் நிரூபிக்கிறான் கண்ணன் அடுத்தது இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்திலிருந்து முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் கர்மயோகத்தினுடைய வகைகள் என்ன அப்படின்றது சொல்றான் என்னென்ன வகைகள் அப்படின்னால் சில பேர் என்ன பண்றா தேவ பூஜை செய்கிறார்கள் தெய்வமேவா பரே யஜம் யோகினகா பரியுபாசதே இப்போ மற்ற தேவதைகளிடத்தில் உபாசனையின் மூலம் பகவான அவ இன்டைரக்டா உபாசிக்கிறார் ஏன்னா மற்ற தேவதைகளுக்கு அந்தர்யாமியா பெருமான் இருக்கான் இப்போ பிரம்மத்தை எப்படி உபாசிக்கிறார்கள்னால் ஒரு தேவதா ஒரு மற்ற தேவதைகள்ல இருக்கிற பிரம்மத்தை தேவதை தேவதாந்தர்யாமியாக இருக்கிற பிரம்மத்தை உபாசிக்கிறார்கள் அதுக்கு அது ஒரு விதமான கர்மயோகிகள் அது மட்டுமல்லாமல் இன்னும் சில பேர் அக்னியில பிரம்மத்தை பார்த்து அந்த ஹோமத்திலே யஜ்னத்தை பண்ணுகிறார்கள் இன்னும் சில பேர் இருக்க எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னால் எல்லா புலன்களையும் அடக்கி புலன்களை அடக்குதல் என்னும்படியான அக்னியிலே அவர்கள் யோகத்தை செய்கிறார்கள் இப்போ புலன்கள் அவை ஹோமத்தில் சேர்க்கக்கூடிய திரவியங்கள் அடக்கம்ன்றது நெருப்பு இன்னும் சில யோகிகள் புலன் நுகர்பொருட்கள் இருக்கின்றனவே அவைகளை அடக்கி ஹோமம் செய்கிறார்கள் அடக்குதலே ஹோமம் புலநடக்கமே ஹோமம் இந்த புலநடக்கமே ஹோமம்னு காட்டப்படுறது இன்னும் சில பேர் என்ன பண்ணுகிறார்கள்னா வேறு சில யோகிகள் செயல்கள் அனைத்தையும் பிராணங்களின் செயல்கள் அனைத்தையும் ஞானத்தினால் ஒளி பெற்ற யோகம் என்னும்படியான அக்னியில் ஆத்மாவை பார்த்தல் என்னும்படியான அக்னியிலே சேர்க்கிறார்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஆத்மாவில் சேர்க்கிறது என்ன அப்படின்னால் வேற எந்த சிந்தனமும் இல்லாமல் ஈஸ்வரனை பத்தின சிந்தனம் இன்னும் சில பேர் என்ன பண்றா திரவியத்தை கொண்டு யாகம் செய்கிறார்கள் மேலும் சில பேர் தவம் முதலான யாகத்தை செய்கிறார்கள் இன்னும் சில பேர் அட்டாங்க யோகாதிகளை செய்கிறார்கள் இன்னும் சில பேர் அகிம்சை முதலான விஷயங்களை கொண்டு யாகம் செய்து இருக்கிறார்கள் என்று காட்டப்படுகிறது அதற்கு மேலே சில யோகிகள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா பிராணாயாமத்தின் மூலமாக கர்மத்தை செய்கிறார்கள் அது ஒரு விதமான யாகம் கர்மயோகம் அபான அபானவாயுமியோ வாயுவை கொண்டு பிராண பிராணவாயுவை சேர்க்கிறார்கள் பிராணவாயு அபான வாயுன்னா இங்கே நம்ம பிராணவாயும்னா இது இது வாயு இருக்கே அது அப்பானவாயுனா கீழே மேலேருந்து கீழே போகிறது அது இந்த வாயு இந்த வாயுவை என்ன பண்றா அப்படின்னு சொன்னால் பிராணவாயுவை அபான வாயுவிலே ஹோமம் செய்கிறார்கள் சில பேர் பிராணவாயுவில அபான வாயுவை ஹோமம் செய்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் பிராண வாயுவை அபான வாயுவில் ஹோமம் அபான வாயுவை பிராணவாயுவில் ஹோமம் இதுக்குள்ளே அது அதுக்குள்ள இது இந்த மாதிரி இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் சம் வேஸ் ஆஃப் பிராணாயாமம் வேற எதுவும் இல்லை சில பேர் என்ன பண்றா அப்படின்னு சொன்னால் பிராணம் அபானம் இதை என்னுடைய சஞ்சாரத்தை கட்டுப்படுத்தி பிராணங்களை பிராணங்களிலேயே ஹோமம் செய்ததாக நிறுத்துகிறார்கள் நடுவில் நிறுத்தி விடுற ஆக இப்படி என்னென்ன காட்டினான் மற்ற தேவத்தைகள் மத தேவதூபமான யஜ்யம் என்ன அக்னிய அக்னியில பிரம்மத்தை பார்க்கும்படியான ஒரு யஜம் என்ன புலநடக்கம் முதலான யஜ்யங்கள் யாகம் அதுல சேர்க்கிறது முதலான யஜ்யங்கள் அதுக்கு மேல பிராணாயாமத்தின் மூலமாக இருக்கிற யஜங்கள் இப்படி கர்மயோகத்தின் பிரிவுகள் காட்டப்பட்டன அப்ப கர்மயோகத்துல இப்படி வகைகளாக கர்மயோகம் இருக்கின்றன மேல முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு கர்மயோகிகளுக்கு நித்திய நைமித்திக கர்மங்கள் அவசியம் அணூட்டித்தே வேண்டும் கர்மயோகிகள்ன்றவா நித்தியமும் இதை தவிர்த்து நித்திய நைமித்திக கர்மங்களை உட்க முடியாதவா செய்தே ஆக வேண்டும் அப்போ இவைகளுக்கிடையே பதத்துல எந்த பேதமும் கிடையாது என்னன்னால் கர்த்திருவத் தியாகம் மமதாத்தியாகம் பல தியாகம் இத பண்ணித்தான் அவன் கர்மயோகத்தை பண்றான் கடைசியில முப்பத்தி மூணுல இருந்து நாற்பதாவது ஸ்லோகத்துல தான் கர்மயோகத்துல அடங்கிய ஞானம்சம் கர்மயோகத்துல இருக்கக்கூடிய ஞானபாகத்தினுடைய பிராதான்யம் என்ன அப்படின்றத காட்டுறான் நாலாவது அத்தியாயத்துல ஆக இந்த நாலாவது அத்தியாயத்துல காட்டப்பட்ட அர்த்தங்கள் என்ன அப்படின்னா அவதார ரகசியம் ஒன்றும் கர்மயோகம் ஞானயோகமாகவே இருக்கக்கூடியது அதாவது கர்மத்தில் ஞானம் அடங்கி இருக்கிறபடியாலே ஞானயோகமாகவே இருக்கிறது என்பது இது ரெண்டாவது அர்த்தம் கர்மயோகத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள் வகைகள் என்ன அப்படின்றது மூணாவது அதற்கு மேலே கர்மயோகத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஞானத்தினுடைய மேன்மை என்ன பிராதானியம் என்ன அப்படின்றது நான்கு விஷயங்கள் நாலாவது அத்தியாயத்திலே காட்டுகிறான் கண்ணனன் பெருமான் என்பதை எட்டாவது ஸ்லோகத்திலே கீதார்த்த சங்கிரகத்திலே காட்டுகிறார் அளவந்தார் அடுத்தது ஒன்பதாவது ஸ்லோகம் அதை அடுத்த பதிவிலே காண்போம் என்று சொல்லி அமைகிறேன் ஸ்ரீமதே ரம்யஜாமத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்ய மங்கலம்